விகாசு ரொம்ப பயபக்தியோட செஞ்சிட்டு இருக்கான். நான் ஒரு மாஸ்டர் சப்பாகண்டா என்ன வா கரடி நல்ல சரி போ போ சரி போதும் போதும் போ 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 நீ மண்ணு போட்டு முடிஞ்சது இந்த வடை இங்க ரெடி சுட்டு பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இது நானே தயாரிச்ச சாம்பிராணி பார்க்கவே சூப்பரா இருக்குது. தண்ணீர் வர பணியார சுட்டு மக்கள்ல பணியார இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. நல்லா குண்டு குண்டு பணியாரமா எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கூட்டம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு சோயால ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. இந்த சோயா பிரியாணி வந்து எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால வந்து அவர் இன்னைக்கு வெளியில போயிட்டாரு, இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வரல அப்படின்ட்டாரு. அதனால அவர் என்னன்னைக்கு இந்த மாதிரி லஞ்சுக்கு வரலங்கிறாரோ அன்னைக்கெல்லாம் அவருக்கு பிடிக்காத சமையல நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். அப்படிதான் இன்னைக்கு செய்ய போறோம் நானு. அதுதான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். சாதம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சோயாவை கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுக்கலாம். கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு சோயாவை போட்டோமா போதும். ஒவ்வொருத்தர் அப்படியே கொதிக்க வேக வைப்பாங்க. அவ்வளோ வேக வச்சாக்கா இந்த சோயாவும் வெந்து போயிடும். இப்போ வெந்து போனால் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சோமாவே போதுங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊறுனுச்சுன்னா போதும். நல்லா வாசம் வர அடிக்குது அப்படி கம்மு கம்முனு. ஓகே, இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ சீரக சம்பா அரிசியை நான் வந்து ஒரு 4 டம்ளர் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். தலை கூப்பி எடுக்கலை, தலையை தட்டி எடுத்துக்கிட்டேன். 4 டம்ளர் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊறிடுச்சு. இப்போ சோயா ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் புளியிற அளவுக்கு கை சூடு பொருட்கள் அப்படியே ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி இதில் இது கூட கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக அதை புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பச்சை தண்ணி கலந்துட்டோம். இப்போ நல்லா புளியறதுக்கு வருது, வரும் ஈஸியாக நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்து வச்சிடலாம். நான் தம் போட்டு தாங்க செய்யலான்ட்ருக்கேன். அதனால் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் நெய் ஊற்றலை, எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். தம் போடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அந்த ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுரு தம்பி. அவ்வளோதான். கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேங்க. 4 டம்ளர் இல்லையா, அதுக்காக 5 வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் தான் வதங்கி இருக்குது இந்த வெங்காயம். இந்த டைமில் வந்து வரம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போடுத்துமே. நம்ம வந்து பச்சை மிளகாய் போடலை, அதனால் காரத்துக்கு வந்து இந்த மிளகாத்தூள் தான். அதனால் நமக்கு என்ன காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூளையே போட்டுக்கலாம். இப்போ ஏன் போடுறேன் அப்படின்னாக்கா, அது எண்ணெயில் வதங்கும் போது நல்லா அப்படியே கலரு கொடுக்கும். அதுக்காக வேண்டி தான் இப்போயே போடுறது. நல்லா இதுவா அப்படியே பிறண்டு வரட்டுங்க. நல்லா கலர் கொடுத்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 2 ஸ பூன் போட்டுக்கலாம். பிகாஸ் வந்து என்கிட்ட இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறது கற்றுக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. இன்றைக்கி லீவில் இருக்கிறாருங்களா,
அவனால் என்ன செய்கிறதுனே தெரியல அவருக்கு. அதனால் இன்னைக்கு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வந்து ஆளுக்கு முதல்ல செஞ்சிட்ருக்கிறாரு இன்னைக்கு. சம்மர் சீசன்னா பனியன் போட்டிருக்கானா, அவன் வெக்கப்படுறான். இப்போ அடுத்ததா தக்காளி போட்டுக்கலாம். எனது நாட்டு தக்காளிங்கிறதுனால ஒரு நாலு தக்காளி தாங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நாட்டு தக்காளி புளிப்பாக இருக்கும், அதனால் நாலு தக்காளி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு இல்லைனா ஆறு போட்டுக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். விகாசு ரொம்ப பயபக்தியோடு செஞ்சிட்ருக்குதான். ஏதாவது தப்பாக்கிது போயிடுமோ அப்படின்ட்டு ரெண்டு ஸ்பூன் இப்படி போட்டால் போதுமா அம்மா, இப்படி போட்டால் போதுமா அப்படிங்கிறான். இல்லை சும்மா டிவியே பார்த்துட்டு செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி விட்டார் எங்கள் அப்பா. அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்றைக்கி. அதான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான். வீடியோ எடுறானாக்கா நான் ஆடி ஆட்டி எடுக்கிறேன், அதனால் நீங்களே எடுங்கம்மா அப்படின்ட்டு இப்போ அவர் வந்து சமைக்கிறாரு. நல்லா எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அப்படியே வாசமே நல்லா கம கமன்னு வருதுங்க. இந்த டைமில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இந்த தம்பி ரெண்டும் ஒரே அளவாக எடுத்து வச்சுருக்கேன். புதினா எந்த அளவு எடுத்துருக்கணும் அந்தளவு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். ரெண்டும் போட்டிருக்கேன். இது ஒரு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் சோயாவை போட்டுடலாம். இப்போ சோயாவை சேர்த்திக்கலாம். விகாஸ் இதில் போட்டு வதங்குறதுக்குள்ள பாதி சாப்பிட்ருவான் போல இருக்குது. சும்மாவே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறான். இதில் கிரேவி மாதிரி இதனால் பிச்சு போட்டு கிரேவியாக செஞ்சோமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கறி வறுவல் மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு ஒவ்வொரு டைம் சப்பாத்தி கூட வச்சு செஞ்சு கொடுப்போம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரிப் செஞ்சு காட்டுறேன் நான் அதே மாதிரி. இந்த சோயாவை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மசாலா எல்லாமே அந்த சோயாவில் நல்லா ஏறும். அதுக்காக தான் நல்லா கிளறி விட்டுட்டு இருக்காங்க. பிற்காலத்தில் நானும் ஒரு மாஸ்டர் செஃப் ஆக வேண்டாம். என்ன ஆகுற? பிற்காலத்தில் நானும் ஒரு மாஸ்டர் செஃப் ஆக போகிறேன். மாஸ்டர் செஃப் ஆக போறியா? சரி சரி. இந்த சோயா வீட்டுக்கு ஒரு மாஸ்டர் செஃப் இருந்தால் பிரச்சனையே இருக்காது விகாஸ். அது நான் ஏற்கனவே ஆகி லட்சியத்தை அடைச்சிட்டேன். ஆமாம், விகாஸ் நல்லா தோசை சுடுவாங்க. விகாஸ் தோசை சுடுறதை நான் ஒரு ட்ரிப் எடுத்து காட்டுறேன். எங்கள் வர்ஷாக்கும் வினிசாக்கும் விகாஸ் தான் தோசை சுட்டு தருவான். ஏன் தம்பி அப்படி தானே? நாலு டம்ளர் அரிசின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு எட்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிரு தம்பி. ஏன்னாக்கா தம் போடுறதுனால ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. குக்கராக இருந்தால் நாலுக்கு எட்டு டம்ளர் வைக்கலாம். இப்போ வந்து எட்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். போட்டுடலாம். டே கத்தியே கையில் கீது கட் பண்ணிக்காத, பார்த்து செய்ய. இப்படி கத்தியெல்லாம் பசங்க கையில் கொடுக்காதீங்க. இவன் அகராதிக்கு வந்து வேணே நான் கட் பண்ணேன் கட் பண்ணுறேன் ராவடி கட்டுறான் இவன். இன்னைக்கு வந்து தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்காரு. சீக்கிரப்பா போதும், நீ கட் பண்ணது கொண்டா. நான் தான் கட் பண்ணி பிகாஸ், நீ கட் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய பீஸாக போடுற, இவ்வளோ பெருசெல்லாம் போடக்கூடாது தயிர் பஜ்ஜிக்கு. சொல்ல சொல்ல கேட்காம வெங்காயத்தை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கான் பாருங்கள். நீ தயிர் பஜ்ஜி அவனுடைய இது, அவன் செஞ்ச வெங்காயத்தில் தான் நீ தயிர் பஜ்ஜி போட்டிருக்குது. எடுத்து போடுறேன் வெங்காய பஜ்ஜி. கடப்பார கடப்பார சைஸில் வெங்காயத்தை சாப்பிட போகிறாங்க. காஜக்குன்னு கடிப்பாங்களா இவங்க? இப்படி பசங்க வந்து இன்ட்ரெஸ்டாக செய்யும் போது நம்ம அதை வேண்டாம் வேண்டானே சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அப்போ தான் அப்படி சொன்னமாக்கா அவங்களுக்கு அதில் செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இப்படி ஏதோ நம்ம கூட இருந்து நின்றுக்கிட்டாது அதை செய்ய சொல்லி கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, அவன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறானே அப்படிங்கிறதுனால தான் நானும் விட்டுட்டேன். ஆனால் நம்ம பக்கத்தில் இல்லாமலாம் கத்தி கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்கிட்ட கொடுக்கல, ஏன்னா நான் செவன்த்து படிக்கிறேன். எவ்வளோ பெரிய பையன். சரி ஓகே வா, அரிசி போட்டுடலாம். அள்ளி போடு, அரிசி அள்ளி போடு.
நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இதில் நான் ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த கிளிப்பிங் நான் எடுக்காமல் விட்டுட்டேன், நான் போட்டு வதக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் போட்டுக்குங்க, தயிர் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். போடுறா சிந்தாமல் போடு தம்பி. இப்படி ஜல்லடியில் நம்ம வடிகட்டிக்கிட்டோமாக்க நமக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி நிற்காது, அதுக்காக தான் இப்படி ஜல்லடியில் வடிகட்டிக்கிறதுங்க. ஒரு இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம், நமக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி சரி பார்த்துக்கலாம். உப்பு குழம்பு எரியும்ல, குது 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 குதுன்ட்டு அந்த மாதிரி எரியுது. இப்போ சாப்பாடு அனல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடலாம். எப்படி அனல் குறைஞ்சிக்கிச்சு, நெருப்பு குழம்பு அடங்கிடுச்சு. தம் போல் எல்லாம் செட்டப்பு ரெடி பண்ணிருக்கோம். புளியிடலாம், இப்போ லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமனை வந்து புளிஞ்சி விட்டுறலாம். நல்லா புளிக்கணும், புளியறது கூட சத்து இல்லை. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டுடலாம். நல்லா பிறண்டு வந்துருச்சு பாருங்க சாதம், இதுக்கு மேலே தம் போட வேண்டியது தான். இப்போ ஒரு கரடி நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பாருங்க. சிம்மில் வச்சு இப்போ வந்து தம் போட்டுவிட்டேன். ஒரு தோசைக்கல் அடியில் வச்சு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன், அதில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். அரிசி 1/4 பதம் தான் வெந்திருக்கு, இன்னும் 1/4 வாசி வேகணும். அது இந்த தம் போடுறதுலேயே அது அப்படியே புழுங்கி அப்படியே வெந்துடும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கேன். இது 10 நிமிஷம் அப்படியே தம்பில் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், தம் போட்டது எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக இது மேலே நெய் ஊற்றிக்கலாம். இது தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா ஊற்றாமல் கூட அப்படியே பரிமாறிக்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா பொல பொலன்னு உடஞ்சி அப்படி நல்லா சூப்பராக இருக்குது. தெரியுதா தம்பி, நான் செஞ்ச பிரியாணி, விகாஸ் செஞ்ச பிரியாணி. ஓகே, இப்போ அதை எடுத்து பரிமாறிடலாம். ஒரு இதுலேருந்து இன்னொரு ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாம் நினச்சிருப்பீங்க அண்ணனே இல்லையே இல்லைன்னு சொன்னாங்களே, எப்படி 4 டம்ளர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. எங்கள் தம்பி வீட்டுக்கும் சேர்த்தி செஞ்சேன், அதனால தான் 4 டம்ளர் செஞ்சேன். இன்றைக்கி எங்கள் தம்பி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறான். அது என்னோட சமையல், அது விகாசோட சமையல. சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விகாஸ் ஃபஸ்ட் ஆளாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னாக்கா இதான் சோயா போட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் பஜ்ஜிடி, அதுக்கப்புறமேட்டு வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணேன். இது ரொம்ப ஈஸி தாங்க அந்த பன்னீர் ஃப்ரைங்கிறது. ஸ்கூலுக்கு நான் அடிக்கடி விகாஸுக்கு செஞ்சு கொடுப்பேன். நான் தயிர் போட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் லெமன், அதுக்கப்புறமேட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சம் போட்டுவிட்டு அப்படியே பிரட்டி அப்படியே எண்ணெயில் கம்மியாக எண்ணெய் ஊற்று அப்படியே ஃப்ரை பண்ணுறது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அர்ஜெண்ட்டுக்கு செஞ்சுக்கிறது, இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் விகாஸுக்கு அது பிடிக்குமே நான் செஞ்சேன். அது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து இன்றைக்கி இதுதான் இந்த காம்போவில் தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு விகாஸ் எப்படி இருக்குதுன்னு செஞ்சிருக்கான். ஓ செஞ்சிருக்கான், செஞ்சிருக்கேன் இல்லைங்க செஞ்சிருக்கான். பன்னீர் கூட நான் தாங்க செஞ்சேன், பன்னீர் கூட அவன் தான் செஞ்சானா. தயிர் பச்சடி நான் செஞ்சேன். சரி எப்படி இருக்கு, நீ செஞ்சியே எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இந்த சாதம் வந்து சோயா பிரியாணி வந்து மிளகாய் போடலை, கொஞ்சம் சீக்கிரமாக எந்த நிறையா ஐட்டம்லாம் போடாமல் சட்டுன்னு செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறது. அதனால் நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாங்க, அதுக்கு தான் இந்த பிரியாணி. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன். எல்லாம் நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம் மதியானம். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அப்படி ஒரு தூக்கம் வருதுங்க. தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தோம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் தானே தூக்கம் வராமல் இருக்கும். அதனால் வந்து ஏதாவது சின்ன சின்னதாக வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தான் இப்போ அவரைக்கொட்டையை எடுத்து சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு எடுத்து வச்சு சுத்தப்படுத்திகிட்ருக்கேன். பக்கத்து காட்டுக்காரர் ஒரு 5 படி அவரைக்கொட்டை கொடுத்தாங்க,
அது காய் வச்சு எடுத்து வச்சுங்களா, அதில் இருக்கிற கொட்டைங்க ஏதாவது சொத்த கொட்டைங்க இதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுட்டோமாக்கா அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சரி சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அதான் சகானா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, சாப்பிட்டு இந்த வெயிலையும் சைக்கிள் ஓட்டுறான், இங்கேக்கும் அதுக்கும் சைக்கிள் ஆன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவளை பிடிச்சி உட்கார வச்சுருக்கிறேன், போகாத வெயிலில் போகாத இந்த கொட்டையை சுத்தப்படுத்தலாம் உட்காருன்னு உட்கார வச்சுருக்குறேங்க. விகாசுக்கு பயங்கர தூக்கம் வருதான், இப்போ தூங்கிட்டு அப்புறம் நைட்டு போய் எப்படி தூங்க முழிச்சுட்டு இருக்கிறது. இப்போ ஒரு 4:30 ஆகிப்போச்சுங்க, ஈவினிங் ஆயிடுச்சுங்களா. அதனால் இப்போ வாங்கிட்டு வந்த சுரபியில் வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாத்தையும் இப்போ நீ கொஞ்சம் நட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கேன், 3 நாளாக வந்து எனக்கு வேலையே சரியாக இருக்குது, நடுறதுக்கே நேரமே இல்லை. அதனால் அப்பப்போ ஒரு 2-2 செடியாவது நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு 2-3 செடியாவது நட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். புளி பறிச்சாச்சு, செம்பருத்தியே வந்து ஒரு 4-5 கலர் வாங்கிட்டு வந்தோங்க. இது அப்படியே இந்த லைனாக வச்சிட்டோமாக்க அப்படியே கலர் கலராக பூ பூக்கும் இல்லையா, அதனால் இப்போ இது ஒன்று வைக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு என்னமோ ஒரே ஆசை செம்பருத்தி பூச்சிடி கலர் கலராக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான். இந்த பாக்கு செடிக்கெலாம் வந்து நம்ம வந்து எரு வைக்கும் போது அப்போ இந்த செடிக்கும் சேர்த்து எரு வச்சோமாக்கா போதும், இப்போ எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மழை ஈரமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் மழை ஈரத்துக்கே முதல்ல இப்போ இதாகிக்கும், தப்பிச்சுக்கும். முதல்ல அது காப்பாற்றிட்டோமா போதும், அதுக்கப்புறமேட்டு எரு வச்சுக்கலாம். அக்கா அது பூனை போய் சுச்சா இருக்கு போயிருக்குது. இங்கே வருங்க ஆப்பிள் எது இது பூனையின் அருள் கிடைச்சு இந்த செடி நல்லா வரும். புளி பறிச்சோன்னே அதுக்கு ஒரு ஆரத்தத்தை பாறேன் வந்து கரெக்டா வந்து யாரோ ஒரு பையன் கையை வச்சு இது மூஞ்சி மூடிக்கிட்டான் பாருங்க. இது வந்து இப்போ சாயந்தரம் இப்போ 5 ஆயிடுச்சு, இப்போ ஒரு வாட்டி வந்து சாதம் போட்டு சாப்பிட்டுக்கிறாரு, அது வந்து வெக்கமாக இருக்குது பாருங்க அவருக்கு. இது மாதிரி தான் நம்மளால் பிடிச்ச சாதமாக செஞ்சு வச்சுட்டோமா குழந்தைங்க வந்து நினச்ச நேரம் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இது சாப்பிடக்கூடிய வயசு இல்லைங்களா, அதனால் இப்படி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி. அதுக்காக வேண்டியே வந்து எப்போவும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு வச்சிட்டோமாக்க நல்லா இஷ்டம் போல் சாப்பிடுவாங்க. இன்னும் சகானாவும் சர்வேஸும் பார்க்கல, இன்னும் பார்த்துன்னா அவங்களும் ஒரு தட்டு எடுத்திருப்பாங்க. எப்போவுமே சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தது ஏதாவது சாப்பிடுவாங்க இல்லைங்க, அந்த ஞாபகத்தில் ஐயாவுக்கு இன்றைக்கி பசி எடுத்துருச்சு அதனால் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. அது வர வெக்கம் வர வருது. டெய்லி ஸ்நாக்ஸ் செய்வாங்க சாயந்தரம் தான், இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வேறு இல்லையா. இப்போ வடை சுடு போகிறேன்டா, அதுக்குள்ளார ஐயா வந்து தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிடு சாப்பிடு சொல்லி பிடிச்சது சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அவனை வேண்டான்னு சொல்லியே, இது மாதிரி சாப்பிட சொல்லணும்னு சொல்லி தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஓகேவா. இப்போ உளுத்த வடை சுடலான்ட்டு இருக்கேங்க. உளுந்து வந்து ஆட்டி வச்சிட்டோம், தேங்காய் வந்து திருகின தேங்காய் தான், திருகின தேங்காயை ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே திருகி இதில் போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் அம்மியில் போய் என்னை நுணுக்கிட்டு வந்தேன், கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு பிணைஞ்சி இப்போ உளுத்த வடை சுட்டுறலாம்.
ஏன்னா சாயந்தரம் ஆனாவே ஏதாவது ஒன்று கொடுத்து பழக்கிட்டோங்களா, அதனால் ஏதாவது ஒன்று பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது. நல்லா சைக்கிள் ஓட்டுறதுனால நல்லா பசி எடுத்துக்குது பிள்ளைங்களுக்கு, அதனால் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு குழந்தைங்களுக்கு. சரி இப்போ நான் இதெல்லாம் பிணைஞ்சிட்டு எப்படி சொல்கிறேன்னு காட்டுறேன். இந்த வடையில் நல்லா வாழைப்பழத்தை போட்டு அப்படியே சக்கரை போட்டு அப்படியே நெய் ஊற்றி அப்படியே அப்படி ஒரு மாதிரி உடைச்சி விட்டு அப்படியே சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வடைலாம் ரெடியா? ரெடியாகிடுச்சு. நம்ம வாழைப்பழம் இது செய்கிறோம், இன்றைக்கி வாழைப்பழத்தோடு செஞ்சு சாப்பிட்றோம். கொஞ்சம் வடை இங்கே ரெடி சுட்டு பண்ணி வச்சிட்ருக்காங்க. எவ்வளோ வடை அதுக்குள்ளே. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. சாயந்தரமாக வந்து சாம்பிராணி போடலாம் வீட்டுக்கு எல்லாமே அப்படின்ட்டு சாம்பிராணி போட்டுட்ருக்கேன். இந்த சாம்பிராணி பற்றி நான் சொல்லணும். இங்கே பார்த்து தம்பி இதை காட்டுங்க. இது நானே தயாரித்த சாம்பிராணி. இது வந்து எல்லா மூலிகையும் வந்து போட்டு கலந்து நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சித்தா கடைகளில் கிடைக்கும் இந்த மூலிகை ஐட்டம் எல்லாமே. வந்து ஏதோ எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 10-15 ஐட்டம் சொன்னார், அது எல்லாமே சேர்த்து நானே போட்டுக்கிட்டேன். இதில் வெண்கடுகும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நாமளே மிக்ஸ் பண்ணி போட்டதுனால நல்லா மூலிகை வாசமாக இருக்கும். அப்படியே வீடு ஃபுல்லாக நம்ம சாம்பிராணி போட்டோமாக்க, அதனால தான் இந்த மாதிரி நானே தயாரிச்சுக்கிட்டேன். முடிஞ்சால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஓனாகவே தயார் பண்ணிக்கோங்க. அது பண்ணமாக்கா ரொம்ப நல்லது வீட்டுக்கு போட்டோமாக்க. ஓகே, இப்போ நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால இன்றைக்கி மொட்டை மாடியில் வந்து சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால இன்றைக்கி மொட்டை மாடியில் வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே இந்த அந்த டெரஸில் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கும் அதுக்கு மேலே நிலா இருக்கிறதுக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்ன, கண்ணில் புகை வந்து தண்ணீர் வர பணியாரம் சுட்டுட்டுருக்குறோம். அப்பாவும் பொண்ணும் பணியாரம் சுட்டுட்ருக்காங்க. இங்கேயே பணியாரம் சுட்டு இங்கேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிலா சோறு சாப்பிட்றோம். இருட்டாக கருப்பாக இருக்கிறீங்க நீங்கள், கண்ணு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டாங்க. புகை கண்ணில் அடிக்குது, என்ன பண்ணுறது? அவர் ஒரு கண்ணாடி, இவ வினிஷா ஒரு கண்ணாடி. வினிஷா கூட பளிச்சுன்றாங்க. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப கருப்பாக தெரியுறீங்க. நீங்கள் இன்னைக்கு லைட் வெளிச்சத்தில் நீங்கள் பளிச்சுன்னு தெரியுங்களான்னு பார்க்கலாம். எங்கே இப்போ தெரியவார் பாருங்க, பல்லு மட்டும் தெரியுதா? ஆ இப்போ தெரியாது. ஆ அலிபாபா 42 வர மாதிரி அப்படி இருக்கிறாரு. ஆ பணியாரம் மாக்கல்ல பணியாரம் இப்போ ரெடி ஆகிட்டுக்குது. நல்லா குண்டு குண்டு பணியாரமாக இப்போ நாங்கள் சாப்பிட்டு நிலா சோறு சாப்பிட்டு நிலா பணியாரம், நிலா சோறில் நிலா பணியாரம். இப்போ நாங்கள் நிலா பணியாரம் சாப்பிட போகிறோம். நிலா வெளிச்சத்தில் வினுசா சூட அதை நாம் ரசித்து ருசித்து சாப்பிட இந்த சுகமே தனி. பொண்ணை பெற்ற பலன் இன்னைக்கு தான் அனுபவிக்கிறோம். ஏங்க வினுசா இப்படி பணியாரம் சுடு தரதுன்னா டெய்லி கூட நம்ம பணியாரம் சாப்பிட்லாங்க. மாக்கல்ல வந்து பணியாரம் சுட்டாலே செம சூப்பரா தான் இருக்கும். கூட வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம், நல்லா காரமா சூப்பரா இருக்குது. சாப்பிடாரு ஃபர்ஸ்ட் பணியாரம் விகாஸ் தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. டெமோ பீஸ் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். நிலா பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோடு முடிஞ்சுது. சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூ அப்டேட்டுக்கு சொல்லி வினிசா. இன்ஸ்டாகிராமில் காக்கை கூட்டம்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ணலை பாரு, அப்படி தலை தக்க தக்கன்னு எறி விட்டுட்டுருக்குறாங்க ரெண்டு பேரும். ஏங்க அண்ணலை கொஞ்சம் குறைங்க. காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காக்கை கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.